கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 3000-க்கும் மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதனால் இங்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் இயற்கை நமக்கு கொடையாக தந்த நுங்கு விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஓசூர் பகுதியில் பனை மரங்கள் அதிகளவில் இல்லாததால் வெளியூர்களில் இருந்து நுங்குகளை கொண்டு வந்து சாலை ஓரங்களில் குவித்து வைத்து விற்பனை செய்கின்றனர். முழு நுங்காக கொண்டு வந்து கேட்கும் போது நம் கண் முன்பாகவே வெட்டி கொடுக்கின்றனர். 3 நுங்கு 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எந்தவித ரசாயன கலப்பும் இன்றி முழுக்க முழுக்க இயற்கை முறையில் கிடைக்கும் இந்த நுங்கு உடலுக்கு குளிர்ச்சியை தந்து வெயிலின் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினரும் சாப்பிட ஏற்ற ஒரு இயற்கை உணவு இந்த நுங்கு. மேலும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கூட தயங்காமல் இந்த நுங்கை சாப்பிடலாம். வயிற்றில் புண் உள்ளிட்ட வயிறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த நுங்கு ஒரு அருமருந்தாகவே உள்ளது. நுங்கை சாப்பிடுவதால் சளி பிடிக்காது. அத்துடன் இதை சாப்பிடுவதால் உடலுக்கு வேறு எந்த தொந்தரவும் தருவதில்லை. இதனால் பொதுமக்கள் நுங்கு விற்பனை செய்யும் இடத்தை தேடி சென்று வாங்கி சாப்பிடுகின்றனர். அத்துடன் நுங்கில் தயாரிக்கப்படும் பானங்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. ரெகுலராக இங்கே தான் வந்து நுங்கு வெட்டுறங்க. இது இயற்கையான பொருள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சர்க்கரை வியாதி கேட்கும், மற்ற நோய்களுக்கும் கேட்கும். அதனால எல்லாருமே விரும்பி இங்கே எங்களை தேடி வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. வெளியூரில் இருந்து நுங்குகளை கொண்டு வந்து சாலையோரம் வைத்து விற்பனை செய்வதற்கு மூட்டைக்கு 100 ரூபாய் வசூலிப்பதாக புகார் கூறும் நுங்கு விற்பனையாளர்கள் வசூலிக்கும் பணத்திற்கு ரசீது வழங்குவதில்லை என்றும் பணம் வசூலிப்பவர்கள் யார் என்பதும் தெரியவில்லை என்றும் கூறுகின்றனர். மூட்டை மூட்டைகளாக நுங்குகளை கொண்டு வந்து வெட்டி விற்பனை செய்யும் இவர்கள் வியாபாரம் முடிந்து செல்லும் போது நுங்கின் கழிவுப் பொருட்களை மீண்டும் மூட்டைகளாக கட்டிக்கொண்டு சென்று விடுவதாகவும் கூறுகின்றனர். மூட்டை 100 ரூபாய் வாங்குவதை குறைத்தால் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் நுங்கு விற்பனை செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஒரு மரத்துக்கு ஏறணும்னா 80 ரூபா கூலி கொடுக்கணும். இங்கே ஒரு நுங்கு 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டேறாங்க. இந்த புரடே வாரி கொட்டுறதுக்கு 200 ரூபா கொடுக்கணும் ஒரு ஆள். நாங்கள் வெளியிலேருந்து வரங்க. இங்கேருந்து 100-150 கிலோமீட்டருக்கு 160 கிலோமீட்டருக்குது. நாங்கள் ஒன்றே பண்ண முடியாது. ஆ, நுங்கு வந்து நல்லா வந்து கூலிங்கு. நுங்கு வந்து இயற்கையாக விளையாடுது. இயற்கையாக விளைஞ்சி இயற்கையாக வந்து வெட்டி விற்கிறோங்க. நாங்கள் எல்லாருமே சர்க்கரை வியாதிக்கிறவங்க சாப்பிட்லாம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நுங்கு பொறுத்தளவுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த நோய் இருந்தாலும் நுங்கு பொறுத்தளவுக்கு எந்த மருந்து மாத்திரை எதுவுமே இல்லைண்ணா. பூரா இயற்கையாக விளையாடுதான். இந்த கோடை காலத்தில் இயற்கை நமக்கு கொடையாக அளித்த நுங்கு போன்ற இயற்கை உணவுகளை வாங்கி சாப்பிட்டு கோடை வெயிலை சமாளிப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் கோபால்.